ஹலோ, வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நான் இண்டஸ் வேலியில் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பாத்திரம் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைப்ளை சாஸ் பேன் வித் லெட், இன்னொன்று டாஸ்லா வித் லெட் அப்படின்னு. இதை வச்சு தான் உங்களுக்கு சூப்பரான ரெசிபி நீங்கள் நான் பண்ண போகிறேன். இந்த டாஸ்லா லெட்டை வச்சு நான் ஒரு சூப்பரான தொக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நார்த்தங்காய் குழம்பு பண்ண போகிறோம். நார்த்தங்காய் கொச்சுன்னு சொல்லலாம், பச்சையின்னு கூட சொல்லலாம். உண்டுன்னு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கு கடுகு, அப்புறம் வந்து ஜீரகம், அப்புறம் வந்து வெந்தயம், இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டுருலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாவும் போட்டு வறுத்துட்டுருலாம். குக்கரில் வந்து ஒரு மூணு நாலு விசிலுக்கு நார்த்தங்காய் பொடி பொடியாக அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வேக வச்சுட்டுருக்கேன். ஒரு மூணு நாலு விசிலுக்கு வேக வச்சுருக்கேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சோன்னா டக்குன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாதத்தை அலம்பிட தண்ணி, அதுக்கப்புறம் புளிகாசல் எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு. அப்போ நான் இப்போ வந்து பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கிறேன். இந்த கொதிக்கும் போது போட ரொம்ப வாசனையாக இருக்கும். உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அவ்வளோ நல்லா இருக்குது. இதை பாத்திரம் வச்சோடனே சூடு வந்துடுத்து, அது நல்லா இருக்குது. சூடு நல்லாவும் தாங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஒரு கொச்சு நமக்கு எப்போவுமே உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தது, கருவேப்பிலை, வரமிளகா, தனியா எல்லாம் போட்டு அரைப்போம் இல்லையா, அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். இந்த பொடியை நம்ம வச்சு தண்ணியில் கடைச்சி விட்டோம் அப்படின்னா அந்த கரகரன் இருக்கிறனால வந்து கட்டித்தட்டாமல் இருக்கும். அவ்வளோதான், அதையும் நான் அலம்பி விட்டுட்டேன் நான். இப்போ அதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து உண்டுன்னு சேர்த்துட்டு இருக்கேன். வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதான் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இண்டஸ்ட்ரியல் பார்த்தவங்க வாங்குங்கோ.